பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. துணை சபாநாயகர் மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள துணை சபாநாயகர் அலுவலகத்தில், துணை சபாநாயகர் ராஜவேலு தலைமையில் நெட்டப்பாக்கம் மற்றும் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள் மூலம் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டவைகளில் முக்கியமானதாக ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் சிறப்பு கூறு நிதியினால் செயல்படுத்தப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணிகளை முடிந்த பின்பு கொம்யூன் பஞ்சாயத்து வசம் பராமரிப்பதற்காக ஒப்படைக்கும் பொழுது கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை இணைப்பு போன்றவைகளில் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு மதிப்பீடு தயார் செய்யும் நிலையிலேயே அவற்றை கொம்யூன் பஞ்சாயத்து பொறியாளர்கள் வசம் அனுப்பி தொழில்நுட்ப ஆலோசனைகள் பெற்ற பின்னர் இப்பணிகளை செயல்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் நவீன வசதிகளுடன் கூடிய குப்பை தொட்டிகள் வைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய குடியிருப்புகளில் சாலை வசதி அமைப்பதற்கு தடையாக உள்ள சாலை பகுதிகளை கொம்யூன் பஞ்சாயத்து வசம் எடுத்துக் கொள்வதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு உள்ளாட்சித்துறை செயலர் அவர்களுக்கு கோப்பு தயார் செய்து அனுப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஜெயக்குமார், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், உதவி பொறியாளர்கள் மாணிக்கசாமி, ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கரன், ஐயப்பன், பிரதீப்குமார் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.